வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் யோகா பார்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃப்ரிக்ஷன் டாய் செய்கிறது எப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அந்த ஃப்ரிக்ஷன் டாய் எப்படி ஒர்க் ஆகுங்கிற ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கில் நீங்கள் அந்த ஸ்ட்ரிங்கை லூஸ் பண்ணும்போது அது மூவ் ஆகும், டைட் பண்ணும்போது அது அப்படியே எந்த இடத்துல டைட் அது போகிற எந்த இடத்துல டைட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நிற்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பார்க்கணுங்கிறவங்க மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். யூ ஆர் வாட்சிங் யோகா வித் பார்கவ். ஸோ இதை எப்படி பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தீப்பெட்டி, ஒரு நூல்கண்டு ஊசி, ரொம்ப தின்னான நூல்கண்டு, பாலிஸ்டர் நூல், ஐ மீன் தைக்கிற நூலும் ஊசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பென்னோட ரீஃபில், ஜெல் பென் ரீஃபில் எடுத்துக்கோங்க, அதுதான் கொஞ்சம் குண்டாக இருக்கும். உள்ளார நல்லா ஹாலோவாக ஸ்பேஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது தீப்பெட்டியோட பாக்ஸ் இருக்கு இல்லையா, இன்போ அதோட உள்ளார இருக்கிற பாக்ஸ் அதோட பிரெத்துக்கு இருக்கணும். அதுக்கு நடுவில் இருக்க அகலத்து இருக்கணும். அதே சைஸில் ரெண்டு ஸ்டிக்ஸை எடுத்துக்கோங்க. ஒரு தீப்பெட்டி. அப் நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த தீப்பெட்டியை சைடில் வச்சிடலாமா, இப்போ எப்படின்னு பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஊசி எடுத்துக்கோங்க. அதை பாக்ஸ் என்ன எல்லாம் ஓடுது ஊசி எடுக்கட்டும்னா, ஏன்பா நான் உங்களுக்கு கூடவே இல்லைப்பா. ஓ, அதை பாக்ஸோட சைடில் ஒரு ஓட்டையை போட்டுக்கணும். இதே மாதிரி கீழாப்பில் தான் ஓட்டையை போடணும். அதாவது அடியில் இருக்கு இல்லையா அந்த பாக்ஸோட கடைசியில், அந்த இடத்துல ஓட்டையை போட்டுக்கணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு சைடுக்கும் போட்டுக்கணும். இதை பாருங்கள், அதுக்குன்னு ரொம்ப ஃபுல்லாக கீழே போட்டுடக்கூடாது, ஏன்னா ஃபுல்லாக கீழே போட்டால் அது வந்து அந்த அடியில் இருக்க இதுக்கு போயிடும் இல்லையா. அதனால் கொஞ்சம் ஒரு 2 மில்லிமீட்டர் கேப் தான் விடணும். 2 மில்லிமீட்டருங்கிறதே அதிகம் சி கம்மி. அப் நெக்ஸ்ட் அந்த அது உள்ளார அந்த ட்ராயர் இருக்குல்ல, அந்த சைட்லேயும் போடணும். நான் பின்னால் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், அந்த சைட்லேயும் போடணும். அதுவும் மேலே போடக்கூடாது, நீங்கள் அந்த ரீஃபில் வச்சிங்கன்னா அது மேலே அப்படியே மூடத்துக்கு ஈஸியாக இருக்கணும், அதே மாதிரி இருக்கணும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வெளில வந்தும்ல, அது மாதிரி வரக்கூடாது. ஓகே, ரெண்டு சைட்லேயும் போட்டாச்சு. இந்த சைடில் எந்த லெவலில் போட்டு மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதே சைடில் அதே மாதிரி போடணும். அதனால தான் அந்த ஹோல் வழியாகவே விட்டு எடுத்தேன். தென் இப்போ ரீஃபில் அந்த இடத்துல வச்சிடணும். அதுக்கு முன்னாடி ஊசியில் நூல் கோத்துடலாம். இன்றைக்கி என்ன அதிசயம், எப்போது 2-3 டேக்கில் தான் வரும், இன்றைக்கி ஃபஸ்ட் டேக்கிலே ஊசி நூலில் கொடுத்துட்டேன். நல்ல வேலை யூடியூப் வீடியோ அப்போ மனத்தை வாங்காமல் இருந்துச்சு ஊசி, அதுக்கு நல்லதும். இதோ பாருங்க, ஃபஸ்ட் டேக்கிலே முடிஞ்சிடுச்சு, பாடின்னு இருந்துச்சு கோக்கும் போது. கோத்து ஒரு சைடு வச்சுப்போம். இப்போ நம்ம ரீஃபில் வந்து அந்த பாக்ஸில் அட்டாச் பண்ணலாமா, அட்டாச் பண்ணுறதுக்கு ரீஃபில் தூக்கி அந்த ஹோலுக்கு அப்படியே சென்டராக வச்சிடணும். அதுக்கப்புறமா சைடில் இருக்கிற ரெண்டு இதை வச்சு பண்ணணும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. மூக்குண்டு மட்டும் ஆகுனா ஆகுனா என்ன விட்டுடுங்கன்னு ஓடி போயிடுது யான் தலை. வெரி பேட். அடுத்த வாட்டி வேலை வேறு கலரில் எடுத்துகிட்டு வரணும். நூல் வச்சு எதா பண்ணுறதா இருந்தால் பாதியை சொருகிட்டு அதுமாதிரி சொருகிக்கோங்க, இல்லை முழுசாகவும் வச்சு சொருலாம்னா சொருலாம். நான் சும்மா சிம்பிளாக பண்ணமுங்க இல்லையா, அதுக்காக இது மாதிரி வச்சு காமிச்சிங். இன்னொரு சைடுக்கும் சொருணும். ரெண்டும் இடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனாலும் மெலிசான குச்சி எடுத்துக்கோங்க. மெலிசான குச்சினா ரெண்டு ஃப்ரிக்ஷன் டாய்லேயே ஒரு ஃப்ரிக்ஷனை க்ரியேட் பண்ணும், அதான் அந்த ரீஃபில் கிட்ட. அதனால் ரெண்டுமே ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ பாருங்களேன், ஒரு காமெடி நடக்கும். சரி, எல்லாம் ஸ்ட்ராங்காக நிற்கிதுன்னு ரொம்ப அமுத்திடக்கூடாது. இது பாருங்கள் வெளில வந்துட்டு பார்த்தீங்களா, ஐயோ இது என்ன ஸ்ட்ராங்காக தானே நிற்கிதுன்னு நினச்சி நான் தூக்குனேன், வெளில வந்துட்டும். சரி, ஊசி வச்சு குத்தி குத்தி எடுக்கணும். ரொம்ப அமுத்தக்கூடாது, லைட்டாக பிசுறு இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் வந்து எப்படி இருக்கணும்னா, அந்த பாக்ஸில் ஸ்மூத்தாக உள்ளார போயிட்டு வெளில வர மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப வச்சிங்கன்னா உள்ளாரையே தள்ள முடியாது. என்ன கையை மட்டும் காமிக்கிறேன், ஓ அவுட் ஆஃப் ஃபோக்கஸா இதெல்லாம். இதே மாதிரியே தான் அதுலேயும் இன்செர்ட் பண்ணுறேன். இன்செர்ட் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கோ, இப்போ கெத்தாக நிற்கும். சொன்னால் போகிற அளவுக்கு கரெக்டாக நிற்கிதும்.
அப்போது அந்த ஓட்டையில் இது பண்ணோம் இல்லையா, அதில் ஊசியை கொடுத்து இன்னொரு சைடில் ஓட்டை இருக்கும்ல அது வழியாக வெளில எடுக்கணும். ரெண்டு பிளாட்டாக தானே ஊசியில் கோக்கும், அப்படிலாம் இல்லை, வெளில எடுத்துட்டு ஊசியை மட்டும் தனியாக கட்டி எழுந்துச்சிடணும். நமக்கு வந்து சிங்கிள் லேயரில் தான் நூல் உள்ளார இருக்கணும். அப்போ தான் வந்து வெயிலெலாம் வச்சு பார்க்கும்போது நூலே இல்லை, மேஜிக் நூல் நினைப்பாங்க, ஃப்ரிக்ஷன் நினச்சிப்பாங்க. ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் மேஜிக் என்னடா இவன் மேஜிக் பண்ணுறான், நூலே இல்லாமல் இது எப்படி பறக்குதுங்கிற மாதிரி. ஆனால் நம்ம கையை அந்த லூசுட்டு லூசுட்டு டைட் பண்ணோம் இல்லையா, அதுலேயே மாட்டிப்போம். இருந்தாலும் போடுறேன் குழந்தைக்கிட்டால அது மாதிரி மேஜிக்லாம் காமிக்கலாம், ஏன்னா அவங்க தானே ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. அதுக்காக இப்போ வந்து இப்போ நம்ம முன்னாடி இந்த மாதிரியே வச்சிடணும், நூலை அந்த பாக்ஸ்க்குள்ளார போடணும், ஏன்னா இல்லைன்னா சிக்கல் ஆகிக்கும் இல்லையா. அதுக்காக தான் இங்கே போட்டு வெளில இழுத்துட்டு டப்பா கொஞ்சம் இழுத்துட்டு அது மாதிரி நூலை மீதி எடுக்கணும், டப்பா கொஞ்சம் இழுத்துட்டு நூலை மீதி எடுக்கணும். அதுமாரி போட்டு உள்ளார லாக் பண்ணிடணும், சி லாக் இல்லை வச்சிடணும் உள்ளார. இந்த வீடியோ கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வருது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுனால, இல்லைன்னா டக்கு புக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ வந்து மீதி நூலை கட் பண்ணிடணும், ஆனால் நமக்கு ஷார்ட் லென்த்து தானே தேவை, அதனால் மீதி நூலாக கட் பண்ணிடணும். இந்த சைடில் வந்து விரல் இடுக்கில் மாட்டுற மாதிரி ஒரு முடிச்சு போடணும், முடிச்சு போடுறதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வருது வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு சாதாரணமாக ஒரு முடிச்சு போடுவோம் இல்லையா, அது மாதிரி போட்டு அதை அப்படியே கொஞ்சம் விரல் இடுக்கில் போகிற மாதிரி வச்சு கொஞ்சம் தள்ளி வச்சு இன்னொரு அதே மாதிரியே முடிச்சு ரெண்டு வாட்டி உள்ளார போடணும், போட்டால் அந்த இதாட்டம் வந்துடும். கொஞ்சம் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இங்கே பாருங்க, நான் எந்த முடிச்சு போட சொன்னால் அது எந்த முடிச்சு ஆகி போச்சு. சரி இதுவும் போட்டுக்கலாமேனு போட்டேன், ஆனால் இது தேவையில்லை, ஏன்னா நம்ம போடுறோம் இல்லையா விரலுக்காகவே, அந்த முடிச்சே கரெக்டாக இருக்கும். எதை ஜூம் பண்ணுமோ அதை ஜூம் பண்ணலனா, எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் பண்ணி தொலைச்சிட்டோம். வெரி பேட். அப்போ நெக்ஸ்ட் என்ன ரெக்கார்டிங் பற்றியே ஓட்டிருக்கு, நேரமாக சைலண்ட்டாக இருக்கேன். இந்த ட்ரைபாடுக்காகவே எங்கள் அம்மா செல் இல்லையா அதில் தான் வீடியோ எடுப்பேன், ஏன்னா அதில் தான் சிலிக்கான் கேஸ் இருக்கா. நான் வந்து அந்த ஃப்ளிப் கவர் இருக்கும், பிளாஸ்டிக் ஃப்ளிப் கவர், அதை தான் யூஸ் பண்ணேன். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, 90s ஃபோனாட்டம் இருக்கும், அதாவது 80s காலத்து ஃபோனாட்டம் 90s காலத்து ஃபோனாட்டம் இருக்குமா அது, அதனாலே அந்த இதை நான் யூஸே பண்ண மாட்டேன். அந்த சைடும் அதே மாதிரி போடணும். இப்போ தான் வந்து டிபிஓ கேஸை எடுத்து போடுறேன். நம்ம சாம்சங் அன்பாக்சிங் வீடியோ பார்த்தோம் இல்லையா, லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்கலனா மறக்காமல் பாருங்கள். அதுலேயும் இதே மாதிரி தான் அந்த கவர் காமிச்சோம் இல்லையா, ஒரு டிபிஓ கேஸு கிளியர் கேஸு, அதை தான் இப்போதைக்கு போட்டு யூஸ் பண்ணிருக்கேன். டிபிஓ கேஸ்னாலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குமா செக்யூரிட்டி இருக்குமான்னு தான் டவுட்டு, இருந்தாலும் பார்க்க அழகாக இருக்கும் இல்லையா. அதுக்காக நம்ம இந்த ஃபோனை வெளிலலாம் எடுத்துகிட்டு போகிறது இல்லை அவ்வளோவா, இந்த ட்ராவல் அது மாதிரிலாம் அந்த எப்பயாவது எப்படி சொல்கிறது, ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு தான் போவோம், ஒரு அந்த பிளேஸில் போய் வீடியோ எடுக்கணும் அது மாதிரிலாம் போவோம். ஒரு வாட்டி செம்மனார் கோயிலில் போய் ஒரு வீடியோ எடுத்தோம் இல்லையா, அந்த பீகாக்கு, நாங்கள் அது வெக்கேஷனுக்கு தான் போனோம், காலையில் ஏஞ்சி பார்க்கணும் ஒரு பீகாக்கு எப்போ செம க்ளோஸு. சரி இது சரி நம்ம டாப்பிக்கு வருவோம், இல்லை இல்லை பேச முடிச்சுட்டு டாப்பிக்கு வருவோம். செம க்ளோஸில் இருந்துச்சு அது, இது வரைக்கும் நான் பீகாக்கு அவ்வளோ க்ளோஸ்லேயே பார்த்ததில்ல, அதனால தான் அதையும் வீடியோவில் எடுத்து ஸ்பெஷல் டேஸ் பிளேலிஸ்ட்டில் போட்டேன். சரி பேசி முடிச்சாச்சு, நம்ம டாப்பிக்கு வருமா, இல்லை இன்னும் முடிச்சே போடுறேன்னா அதில் போட்ட மாதிரியே கொஞ்சம் ஈஸியாக இல்லை, இதில் கொஞ்சம் குழம்பிட்டேன். இந்த நூல் வேறு ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டா கையெலாம் வேர்க்க ஆரம்பிச்சிட்டு ரொம்ப மைன்யூட்டான அதை பிடிச்சோன்னே, இதை பாருங்க ஒரு முடிச்சாவே ஆயிடு ஆயிடுச்சு, ரொம்ப மைன்யூட்டாக இருந்துச்சு, ஆனால் கையெலாம் வேர்க்க ஆரம்பிச்சிட்டு நூலும் ஸ்டடியாகவே இல்லை, அவ்வளோதான் அவ்வளோதானா அவ்வளோதான் நினச்சிட்டாங்க கைஸ். அந்த முடிச்சை போட்டு முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் லூஸாக விட்டால் அது மூவ் ஆகும், டைட்டாக இருந்தால் அது நிற்கும். இதுதான் இந்த ஃப்ரிக்ஷன் டாய், இல்லைன்னா ஃப்ரிக்ஷன்னு பார்க்குறீங்களா, அதாவது நம்ம அந்த ரீஃபில் வச்சோம் இல்லையா அதில் வந்து அந்த நூல் டைட்டாகும், டைட்டாகும் போது அந்த ஃப்ரிக்ஷன் ஃபார்ம் ஆகி அது நிற்கும், லூஸ் ஆடும் போது அந்த ரீஃப்லேயே அந்த நூல் படாது,
அதனால் அப்படியே கொஞ்சம் அந்த சைடு மட்டும் கொஞ்சம் பிசு தட்ட மாதிரி இருக்கும். அதனால தான் இது மூவ் ஆகுது. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டோன்ட் ஃபர்கட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.